பிரசித்தி பெற்ற சிக்கல் சிங்கார வேலவர் கோவிலில் 18 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். நாகை மாவட்டம் சிக்கலில் பிரசித்தி பெற்ற நவநீதேஸ்வரர் கோவில் உள்ளது. இக்கோவிலில் சிக்கல் சிங்கார வேலவர் தனி சன்னதியில் அருள் பாலித்து வருகிறார். அருணகிரி நாதரால் பாடல் பெற்றதும் கந்தசஷ்டி பெருவிழாவிற்கு புகழ் பெற்றதுமான சிக்கல் சிங்கார வேலவர் கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா 18 ஆண்டுகளுக்கு பின் கடந்த 29 தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் வெகு விமர்சையாக துவங்கியது. 6 கால யாகசாலை பூஜைகள் இன்று முடிவெற்றதை தொடர்ந்து கடம் புறப்பாடு நடைபெற்றது. மல்லாரி ராகம், சிவவாத்தியம் மற்றும் செண்டை மேளம் முழங்க கடமானது கோவிலை சுற்றி எடுத்து வரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 60க்கும் மேற்பட்ட சிவாச்சாரியார்கள் சிக்கல் சிங்கார வேலவர் கோவிலின் ராஜ கோபுரம் மற்றும் மூலஸ்தானத்திற்கு புனித நீர்பூற்றி மகா கும்பாபிஷேகத்தை வெகு விமர்சையாக நடத்தினர். அதனைத் தொடர்ந்து சிக்கல் கோவிலில் உள்ள வாமன பெருமாள் கோவிலுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதன் பின்னர் பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. புனித நீரை தலையில் பெற்றுக்கொண்ட பக்தர்கள் கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா என பக்தி முழக்கங்களை எழுப்பினர். 18 ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்ற சிக்கல் சிங்கார வேலவர் கோவிலின் கும்பாபிஷேக விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வேண்டி சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தரின் பாதுகாப்பிற்காக சிக்கல் சிங்கார வேலவர் கோவில் மற்றும் பிரதான சாலைகளில் நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் தலைமையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். கலவர கலவர கையை கொஞ்சம் கீழே இருக்கு.